இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சிறப்பான விதத்தில் இன்று விண்ணேற்பு பெருவிழா. நம் ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்த ஒரு அற்புதமான நாள் இன்று பெருவிழா. திருவிழாவாக நம்முடைய திருச்சபையில் இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் இதோ சீடர்களோடு இருந்து பயணித்த பிறகு அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் இன்று விண்ணிற்கு ஏறி சென்ற ஒரு அற்புதமான நாள் இந்த அருமையான உன்னதமான நாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே இதோ நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்றுதான். நமக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை ஒப்படைத்து சென்றிருக்கின்றார். பிரியமான சகோதர சோழே, அதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் நம் தேவன் உயிர்த்த ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். எல்லா விதமான காரியங்களும் அவருடைய திட்டப்படி நடந்தன. இதோ நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அல்லது பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய தேர்வு முடிவு, நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்தது அல்லது நல்ல பள்ளியில் இடம் கிடைத்தது, அல்லது பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றது, மற்றும் நம்முடைய போக்குவரத்தில் ஆண்டவர் உணர்ந்து ஆசீர்வதித்திருக்கின்றார். குடும்பமாக பல இடங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றோம், அல்லது வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பி வந்திருக்கலாம், இங்கு வந்து பல இடங்களுக்கு பெற்றோரோடு பிள்ளைகளோடு பயணித்து கொண்டிருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் படித்து கொண்டிருக்கலாம், தேர்வு எழுதி கொண்டிருக்கலாம். பலதரப்பட்ட நிலையிலிருந்து இந்த ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய படிப்பையும், போக்குவரத்தையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அத்தனை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ திருமண காரியங்கள் இந்த வாரத்தில் நம்ம பேசியிருக்கக்கூடும், நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்திற்கு நடந்தே இருக்கக்கூடும், நல்ல முறையில் வீடு கட்டக்கூடிய பணி, அல்லது லோன் கிடைக்கக்கூடிய பணி, அல்லது கிடைக்காத பணம் கிடைத்தது அது கொடுக்காத பணத்தை கொடுத்திருக்கக்கூடும், அல்லது குழந்தை வரம் பெற்றிருக்கக்கூடும், அல்லது சுகப்பிரசவம் பெற்றிருக்கக்கூடும், அல்லது குடும்பத்திற்கு ஒரு புதிய வரவாக அற்புதமான அழகான ஒரு குழந்தையை ஆண்டவர் நமக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பரிசாக கொடுத்திருக்கின்றார். அத்தனையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, போற்று இயேசுவே, உடைய கிருபையெல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா என்று நன்றி செலுத்துவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விண்ணிற்கு சென்ற உடனே அங்கு அதிதூரான புனித கபிரியேல் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே, உங்களுடைய காயங்கள் கூட இன்னும் மறையவில்லை, மாறவில்லை, உங்களுடைய பாடுகள் இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்குமே என்று கேட்டதற்கு ஆண்டவர் கூறினாராம், இல்லை இல்லை, எருசலேம் மற்றும் அந்த இதய பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வாய்ப்புண்டு என்று கூறினார். கபிரியேல் தூதர் மீண்டும் இன்னொரு இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார், ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற பணியெல்லாம் யார் செய்யப் போகிறார், யாரிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம், இதோ என்னுடைய சீடர்கள் பேதுரு, யோவான், பிலிப்பு, அந்திரியா மற்ற சீடரிடம் நான் என்னுடைய பணியை ஆற்ற, என்னுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, உங்களுடைய பணி எதுவாக இருக்கக்கூடும் என்று கபிரியேல் தூதர் கேட்க அவர் கூறினாராம், இதோ உலகெங்கும் சென்று என்னுடைய நற்செய்தியை நீங்கள் பறைசாற்றுங்கள் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு மலைக்கு செல்கின்றார். அந்த மலையிலே அவர் மேக கூட்டங்களோடு விண்ணிற்கு சென்று விட்டார். சீடர்கள் 11 பேரும் அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்த நிலையிலே 2 வானதூதர்கள் வந்து கேட்கின்றார்கள், கலிலேயரே, ஏன் இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் விண்ணகம் சென்று விட்டார், ஆகையால் நீங்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்ன, உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று செல்லுங்கள் என்று கூறினாராம். ஆம் பிரியமான சகோதர சோழே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்றோம், இதோ விண்ணேற்றம் அடைந்த பிறகு அந்த நற்செய்தி பணியை அவர்கள் சீறு சிறப்புமாக
பல நாடுகளுக்கு சென்று ஆற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், பவுல் எழுதுகிறார், அருமையாக கூறுகிறார், அப்படிப்பட்ட விண்ணக சென்ற ஆண்டவரை நம்பக்கூடிய நபர்கள் நீங்கள், ஒரே ஆண்டவரை ஒரே விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய நம்மத்திலே பிளவு எதற்கு, வேறுபாடு எதற்கு? தாம் ஒரே ஆண்டவரை ஒரே விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே கூறுகிறார். பிரியமான சகோதர சோழே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு நாம் நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அத்தனையும் அவர்களுக்கும் நீங்கள் கற்றுத்தாருங்கள், கடைபிடிக்க கற்றுத்தாருங்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கற்றவை, கேட்டவை, பார்த்தவை அத்தனையும் மக்களுக்கு சொல்லுங்கள், நற்செய்தியாக சொல்லுங்கள், வேறுபாடு பார்க்காதீர்கள், இனம் பார்க்காதீர்கள், பாகுபாடு பார்க்காதீர்கள், அங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்க்காதீர்கள், எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். பிரியமான சகோதர சகோதரே, எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நினைத்து பார்ப்போம், இந்த வயது வரையிலே நான் யாரையாவது ஆண்டவருடைய சீடனாக நான் மாற்றியிருக்கின்றேனா? குறைந்தபட்சம் என்னோடு பணியாற்றக்கூடிய அல்லது என்னோடு உழைக்கக்கூடிய அல்லது என்னுடைய நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், எப்படி இருப்பினும் அவரை குறைந்தபட்சம் என்னோடு ஆலயத்திற்காவது வர வைத்திருக்கின்றேனா? அல்லது திருவருட் சாதனங்களிலே முழுமையாக பங்கேற்கும் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேனா? அல்லது என்னுடைய வாழ்க்கை செய்தியானது ஒவ்வொரு முறையும் நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்று அவர்கள் உணரும்படியாக என்னுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் இருந்திருக்கின்றதா? எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று கூறுகிறார். இன்று மற்றவர்களை சீடராக்குவதை விட நாம் ஆண்டவருடைய உண்மை சீடராக வாழ்கின்றேனா? நினைத்து பார்ப்போம் அன்புமிக்கவில்லை. நாம் பெரும்பாலும் சொல்வது அவர்கள் நினைத்தால் மட்டுமே, இங்கு மதம் மாறுவதை சொல்லவில்லை. நீ எந்த மதத்தினாலும் இருந்து கொள்ளலாம், ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இது நம்முடைய வாழ்க்கை ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனமாற்றத்திற்கு நான் காரணமாக இருந்திருக்கின்றன. அதற்கு பிறகுதான் திருமுழுக்கு வருகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலேயே திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகிறார். முதலில் அவருடைய மனதில் இடம் பிடித்தால் மட்டுமே கிறிஸ்தவளாக மாற்ற முடியும். அன்னை தெரசா கூறினார் அல்லவா, கிறிஸ்தவை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா என்று நான் கேட்பேன். அவர்கள் கூறுவார்கள், உம்மை விட நல்லவரா என்று கேட்பார்கள். என்னை விட மிக மிக நல்லவர் என்று கூறுவேன். அப்படி என்றால் அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் இயேசுவை பற்றி நான் கூறுவேன் என்று கூறுவார். பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கூறுவதெல்லாம், எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக்குங்கள், நீங்களும் சீடராக இருக்க வேண்டும், அந்த சீடத்துவத்தை பார்த்து மற்றவர்களும் என் சீடராக மாறுவார்கள், அதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை, தயக்கமும் இல்லை என்று கூறுகிறார். நிறைய நேரங்களிலே நாம் அதை உதாசீனப்படுத்தி பார்ப்பது அல்லது அதை ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது, அந்த சீடர் என்ற வார்த்தை, அந்த சீடத்துவம் என்ற அந்த வார்த்தை நாம் வெவ்வேறு கோணத்தில் பார்ப்பதால் மட்டுமே நம்மால் இன்று வரையில் ஒரு நபரை கூட சீடராக மாற்ற முடியவில்லை, அல்லது ஆண்டவருடைய பக்தனாக விசுவாசியாக கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியமான சகோதர சகோதரே, இந்த தாக்கத்தையும் இந்த ஒரு பாதிப்பையும் நாம் வாழ்கின்ற பகுதியில் எல்லா மக்கள் இனத்தாருக்கும் முன்பாக
எல்லா நபர்களுக்கும் முன்பாக நாம் வேலை செய்தாலும் படித்தாலும் வாழ்ந்தாலும் அங்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய சீடனாக சீடத்தியாக வாழ இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்றால் சொல்பவர் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். முதலில் அவர் கற்றுக் கொடுத்த கட்டளைகள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் மற்றவர்களுக்கு கற்றுத்தர முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் விண்ணேற்பு சென்றிருக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் அத்தனையும் அந்த விண்ணகத்தை நோக்கித்தான் செல்கின்றன. நாம் தானம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் ஜெபித்தால் பிறருக்கு உதவி செய்தாலும் அத்தனை எதிர்நோக்கி செல்கின்றது. ஒரு நாள் ஒரு நாள் நானும் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அந்த விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். யூத சமுதாயத்தை நினைத்தார்கள், விண்ணகம் மண்ணகம் பாதாளம் என்று நினைத்தார்கள். பிரியமான சகோதர சோழே, நம் பாதாளத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த மண்ணுலகில் நன்றாக வாழ்ந்தால் போதும், நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியும். நாம் மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதாளத்திற்கு செல்லக்கூடிய நபர்களுக்காக, அந்த பாதாளத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக யாரும் வாழ்வதில்லை. அந்த விண்ணகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் ஆண்டவர் கூறுவது போல, இதோ எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குவோம், நாமும் சீடராக வாழ்வோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே மற்றவர்களை ஆசீர்வதிப்போம், திருமலுக்கு கொடுப்போம். கடைசியாக நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கடைபிடிக்கும்படி கற்றுத்தருவோம். ஆண்டவர் நம்மை நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைத்து சென்றிருக்கின்றார். அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பகத்தன்மை கொண்டவர்களாக வாழ இந்த வாரம் முழுவதும் முயற்சி எடுப்போம். எந்தெந்த விதத்தில் நான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கட்டளைகளை கடைபிடிக்கின்றேன், நான் வாழ்கின்ற பகுதியிலே அந்த கட்டளைகளை நான் என்னுடைய வாழ்க்கையின் செய்தியாக மற்றவர்களுக்கு அதை போதிக்கின்றேன், அதற்குரிய ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் நம் விண்ணிற்கு சென்ற ஆண்டவர் மீண்டும் திரும்பி வருவேன் என்று கூறியிருக்கின்றார். கண்டிப்பாக வருவார். இதோ அதற்கு முன்பாகவே நம்மை விட்டு சென்றவர்களாம் அவரை முகமுகமாக தரிசிக்கின்றார்கள். நாமும் ஒரு நாள் அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, நீர் விண்ணிற்கு செல்வதற்கு முன்பாக மூன்று முக்கிய பொறுப்புகளை இதோ எங்களை நம்பி நீ விட்டு சென்றிருக்கின்றேன். அப்பா, நாங்கள் அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இன்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி, இதோ நாங்கள் ஒரு நாள் விண்ணிற்கு வர வேண்டும். அந்த விண்ணிற்கு வர வேண்டும் என்றால் இந்த மண்ணகத்தில் உம்முடைய சாயலிலே நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இதோ எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொன்ன தேவனே, நான் முதலில் உண்மை சீடனாக அன்பு சீடனாக நான் வாழ ஆசீர்வதிங்கப்பா. அதை தொடர்ந்து நான் திருமணத்துக்கு பெற்றிருக்கின்றேன், ஆவியானுடைய கொடையை பெற்றிருக்கின்றேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பொது குருத்துவத்தில் இருக்கின்றேன். என்னை ஆசீர்வதிங்க. எங்கு சென்றாலும் உன்னுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஆவியானவர் துணை இருக்கின்றார் என்று நாங்கள் நம்பக்கூடிய விதத்தில், நாங்கள் உணரக்கூடிய விதத்தில், ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ நாங்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்பிக்கக்கூடிய வல்லமையும் கடைபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அனுகிரகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரையும் எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்க பயணம் வாழ்வு போக்குவரத்து மற்றும் நாங்கள் இருக்கக்கூடிய முயற்சியில் காரியங்கள் எங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.